அதுல வந்து இந்த பாரிஜாதத்துல வந்து ஒரு பாடல் வரியில வந்து ஒரு ஜாதத்தில் என்னதான் கிரகங்கள் பலவீனமா இருந்தாலும் சில சமயங்களில் அது நமக்கு வேறு வகையில வந்து கெடுதல் செய்தாலும் பொருளாதார ரீதியா வந்து நல்ல நிலையையும் அந்த கிரகம் நமக்கு வந்து புஷ்கர நவாம்சத்துல இருக்கும்போது தருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பாக்குறோங்க. இதுல வந்து சந்திரன் வந்து வற்போத்தமா இருந்து புஷ்கர நவாம்சத்துல இருந்ததுன்னா குரு செவ்வாயோட தொடர்பு பட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அரசால பிறந்ததாகவே பிறந்திருப்பாருங்க. அவ்வளோ ஒரு யோகத்தை வந்து நமக்கு புஷ்கர நவாம்சம் தருது. சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தை எப்படி நம்ம பார்க்கலாம், எதன் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, புஷ்கர நவாம்சம் வந்து இதில் வந்து புதன், செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களுக்கு வந்து கிரகங்களோட நட்சத்திர பாதங்கள் கிரகத்துக்கு வந்து புஷ்கர நவாம்சம் கிடையாதுங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான் இவங்களோட நட்சத்திர பாதத்தை மட்டுமே அதில் இடம்பெறுது. இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா சூரியனோட நட்சத்திர பாதங்களான 1, 4 பாதம், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், 1, 4 பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்சத்த பாதத்தில் வரும். சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அது வந்து 2 பாதம், அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். 2 பாதம் ஏன் வருது அப்படின்னம்னா நவாம்சத்தில் வந்து ரிஷபராசியில் ராசியில் வந்து ரிஷபத்தில் சந்திரன் உச்சரமாகிறாரு. நவாம்சத்தில் வந்து ரிஷபத்தில் 2 பாதம் வர்றதுனால அங்கேயும் உச்சமாகிறது அந்த யோகத்தை பலனை தருதுங்க. அடுத்து வந்து குருவின் நட்சத்திர பாதங்களான குடற்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து 2, 4 பாதங்கள் வந்து இடம்பெறுது. 2, 4 பாதங்கள் வந்து தனுசு மீன வீட்டில் வர்றதுனால குருவோட வீடாக இருக்கிறதுனால அந்த இடமும் புஷ்கர நவாம்சமாக விழுகுது குருவோட நட்சத்திரங்கள். அடுத்து வந்து சுக்கரனோட நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம் வந்து 2 பாதம், 2 பாதங்கள் வந்து நமக்கு புஷ்கர நவாம்சத்தில் விழுது. அது புதன் வீட்டில் வரும். 2 பாதங்கிறது புதன் உச்சமாகிற வீடு அப்படிங்கிறதுனால அந்த இடம் நமக்கு வருதுங்க. அடுத்து சனி பகவானோட நட்சத்திரங்களான பூசம், அனுச, உத்திரட்டாதி 2 பாதங்கள் வந்து நம்மளுக்கு புஷ்கர நவாம்சத்தில் வருது. அடுத்து வந்து ராகு பகவானோட நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து 4 பாதம் வருது. சுக்கரனோட நட்சத்திரங்கள் 3 பாதம் தான் வருங்க. அடுத்து வந்து இப்படி எல்லாமே வந்து புஷ்கர நவாம்சத்தில் வர்றது. புஷ்கர நவாம்சத்தில் வந்து இயற்கை சுபகர்களான குரு, சந்திரன், புதன், சுக்கரனோட கிரகங்களோட நட்சத்திர பாதங்களே வருதுங்க. எனவே தனுசு, மீனம், கடகம், ரிஷபம், துலா, கன்னி ஆகிய ராசிகள் தான் இதில் இடம்பெறுதுங்க. புஷ்கர நவாம்சத்தில் வந்து 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு உள்ள குறிப்பிட்ட 2 நட்சத்திர பாதம் மட்டுமே வருது. மொத்தம் 108 நட்சத்திர பாதத்தில் 24 நட்சத்திர பாதம் மட்டுமே இதில் வந்து இடம்பெறுதுங்க. இதில் இயற்கை சுபர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த மேலே குறிப்பிட்ட கிரக நட்சத்திரங்களில் வந்து ஒரு கிரகம் அமைஞ்சுது அப்படின்னா புஷ்கரத்தில் நல்ல யோக பலனை தருங்க. சில ஜாதகங்கள் கிரகங்கள் வந்து ராசியில் பலவீனமாக இருக்கும் என்று நினச்சி அவருக்கு வந்து நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னோம்னா புஷ்கர நவாம்சத்தில் வந்து அது வந்து யோக புள்ளியில் இருக்கும். அந்த நம்ம வந்து ராசியில் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மோசமான பலன்களை சொன்னோம்னா அவர் இல்லை அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அது அற்புதமாக வேலை செய்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா அங்கே நவாம்சத்தில், புஷ்கர நவாம்சத்தில் விழுந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவருக்கு நல்ல பலனை மட்டுமே கொடுக்குங்க. இந்த யோகத்தை வந்து நம்ம பஞ்சபூத அடிப்படையிலையும் பார்த்து பலனை சொல்லலாங்க. அது எந்த இடத்துல இருக்குது, அது எந்த நெருப்பு ராசியா, நிலராசியா, நீர் ராசியா, காற்று ராசியா அப்படின்னு பார்த்து அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா சிறப்பான பலனை நம்ம எடுத்து அவங்களுக்கு சொல்ல முடியுங்க. அவங்க ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் இதையெல்லாம் பார்த்து அந்த பஞ்சபூத தத்துவத்தையும் பார்த்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லக்னம் மற்றும் லக்ன புள்ளி புஷ்கர நவாம்சத்தில் விழுந்துருச்சுன்னா தொடர்ந்து அவருக்கு யோக பலன் அமைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் உலகத்தில் புகழ் பெறும் அமைப்பும் அந்த அங்கீகாரமும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. லக்னம், சந்திரன் ரெண்டு பேருமே புஷ்கர நவாம்சத்தில் விழுந்துருச்சுன்னா அந்த ஜாதகம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஜாதகம். ஏன்னா சந்திரனும் லக்னம் அத உயிர், அதே உழுகும்போது அவருக்கு வந்து எல்லா யோக பலனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து புஷ்கர நவாம்சத்தில் நின்றுச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் மதிப்பு மிக்கவராகவும் அதிர்ஷ்டம் உடையவராகவும் கடவுளோட அனுகிரகம் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க.
ஒரு கிரகம் நீசம் பகை அஸ்தங்கதம் வலுவற்று இருந்தாலும் அந்த கிரகம் நட்சத்திர பாதத்தில் புஷ்கர நவாம்சம் விழுந்துருச்சு அப்படின்னா நல்ல நிலையை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புஷ்கர நவாம்சத்தில் வாங்கிய கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் நட்பு பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்து அது ஜாதகருக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல சிறப்பான யோகத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புஷ்கர நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் ராசியில் இருக்கும் இடத்துலேருந்து, இப்போ ராசியில் வந்து ஒரு இடத்துல இருக்குது, நவாம்சத்தில் வந்து ராசிக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சு அப்படின்னா புகழாவது அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும், ஆனால் தீமையும் தரும். அது புகழ் வந்து கிடைச்சிடும், பொருளாதார ரீதியாக சில தீமைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யோகாதிபதிகள் புஷ்கர நவாம்சத்தில் இருந்துச்சுன்னா மகா யோகத்தையும் பெயர் புகழ் பதவி மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம புஷ்கர நவாம்சத்தை வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து தசாபுத்தி காலங்கள்னு ஒன்று எடுக்கணும். தசாபுத்தி காலங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த கிரகங்கள் தசாபுத்தி திசை இந்த மாதிரி நடக்கும்போது வந்து நம்ம வந்து ராசி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து இல்லைங்களே இது எனக்கு நல்ல திசையாக இருக்குது, இல்லை அந்த மாதிரி எந்த பலனுமே நடக்கலை அப்படின்னோம்னா அப்போ நம்ம சாரம் பார்க்கணும். பொதுவாகவே வந்து சாரம் பார்த்து தான் நாம் பலன்களை சொல்லணும். அப்படி அந்த சாரம் பார்க்கும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும். அப்போ அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஆப்போசிட்டாக நல்ல நிலையில் இல்லைன்னா அது நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆப்போசிட் பலனை நல்ல பலனை தர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த புஷ்கர நவாம்சத்தை வந்து எப்படி எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா கோச்சார ரீதியாக நம்ம பயன்படுத்தலாம். கோச்சாரத்தில் வந்து புஷ்கர நவாம்ச லக்னத்தை அப்படியே மாற்றிட்டே வந்தோம்னா அந்த லக்னம் ஒரு 10-12 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10-12 நிமிஷத்தில் வந்து நம்ம இப்போ ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம், மாங்கல்யம் செய்ய கொடுக்குறோம், கிரகப்பிரவேசம் செய்கிறதுல பூர்ணாகுதி செய்கிற இடத்துல கொடுக்குறோம், அந்த மாதிரி நேரத்தில் முக்கியமான நிகழ்வுகளுக்கு திருமணத்தில் வந்து தாலி கட்டும் நேரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுமே அந்த நிகழ்வு நடக்கிற ஒரு 10 நிமிஷம் 10 to 12 நிமிஷம் தான். அந்த 10 to 12 நிமிஷம் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த ஜாதகருக்கு 100% பலனை தரும். ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு பலனை தரக்கூடிய யோகா அமைப்பு இந்த புஷ்கர நவாம்சத்துக்கு இருக்குது. அதை வந்து நம்ம கோச்சாரத்து ரீதியாக சுபகாரியங்களுக்கு வந்து அனைத்து சுபகாரியங்களுக்கும் நாம் இந்த புஷ்கர நவாம்ச யோகத்தை பயன்படுத்தலாங்க. அதில் பயன்படுத்தும் போது இதில் வந்து சில இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து ஆயுஷ்மான் இதில் வந்து கோச்சார ரீதியாக நம்ம பயன்படுத்துறதுல வந்து இன்னொன்று செய்யலாம். இந்த ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் சேர்ந்து புஷ்கர லக்னமும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு 100% சிறப்பான பலனை தரும். ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் வந்தாலே நமக்கு 50 வருட பலன் கிடைச்சதா நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆயுஷ்மான் பவ அப்படின்னா தீர்க்காயுன்னு பொருள். அதில் பவகரணமும் சேர்ந்து இந்த யோகம் ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் சேர்ந்து புஷ்கர நவாம் லக்னமும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப 100% வந்து நம்மளுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமாக இருக்குது. அதை நம்ம அந்த பார்த்து அந்த கோச்சார ரீதியாக லக்னத்தை நம்ம பார்த்து அமைச்சு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சுபகாரி அமைக்க கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது சிறப்பான பலனை தருங்க. இந்த ஆயுஷ்மான் யோகத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் 60ஆம் கல்யாணம் சஷ்டியாப பூர்த்தி பண்ணவங்க நிச்சயம் இருப்பாங்க, இதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு சுபகாரியம் நடக்கும்போது வந்து வாழ்த்துனாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நல்ல யோகத்தை தருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நின்றும் அது ஒரு நாம் வந்து இதில் வந்து 10-12 நிமிஷம் தான், அதிக நேரம்லாம் இல்லை. அந்த முக்கியமான நிகழ்வு ஒரு மணி நேரம் இருக்குதுன்னா அந்த முக்கிய நிகழ்வை வந்து நம்ம அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து எல்லா ஒரு நல்ல செயலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து சில சூட்சமம் இருக்குது. அதாவது எல்லா கிரகமுமே வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்து நல்லதை பண்ணோம் அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ வந்து சுக்கரனோட 3ஆம் பாதம் பூர 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து நவாம்சத்தில் அந்த இடத்துல சூரியன் நீசமாகிற வீட்டில் உழுகும். ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ராசி கட்டத்தில் வந்து சிம்மத்தில் இருந்து ஆட்சி பெற்று நடத்துகிறாரு.
அப்போ பூரா மூணாம் பாதத்தில் இருக்கிறாரு. நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. ஒரு அரசு ரீதியாக நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, அரசாங்க வேலை கிடைக்குமா, இல்லை என் தலைமகனுக்கு எப்படி இருக்கும், என் தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்க. அப்படின்னோம்னா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது புஷ்கர நவாம்சத்தில் பூரா மூணாம் பாதத்தில் உழுந்திருக்கிறாரு. உழுவுறவர் வந்து துலாத்தில் உழுந்துருவார், நவாம்சத்தில் அங்கே நீசமாகிற இடத்துல உழுந்திருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஜாதகருக்கு ஆப்போசிட்டாக பலன் நடக்கும். நம்ம ராசியை பார்த்து ஆட்சியில் நல்லா இருக்காரு, நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. அவர் வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட காரகம், தலைமகன், அரசு சம்மந்தப்பட்ட புகழ், அதிகாரம், பதவி, அரசாங்க வேலை, இந்த மாதிரி தகப்பனார், இந்த மாதிரி விஷயத்தில் அவர் கௌரவம், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அடி வாங்கிட்டு இருப்பார். நாம் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சூரியன் அந்த யோகத்தை தருவார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார்லாம் கிடையாது. அவருக்கு அந்த சூரிய திசை ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம சில விஷயங்களை பார்த்து தான் ஆகணும். இப்போ குருவோட நட்சத்திரங்கள் வந்து ஒன்று, நாலாம் பாதம் வந்து நவாம்சத்தில் மீன வீட்டில் வரும். அந்த மீன வீடு அப்படிங்கிறப்போ புதன் நீசமாகிற வீடு. அப்போ புதன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து நின்று வரும்போது அங்கே தான் வருவார். அது காலபுருஷ தத்துவப்படி மூணாம் இடம். அங்கே லக்ன அந்த இதுபடி பார்த்தோம்னா மீனத்தில் வரும்போது புதனோட காரகத்துவம் அடி வாங்கிட்டு இருக்கும் புதன் திசை நடக்கும்போது. ஆனால் புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்கும். திருவாதிரை நாளில் இருக்கும்போது நல்ல பலன்தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அங்கே அவருக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் கிடைக்கும். நல்ல பலன்கள் கிடையாது, ஆப்போசிட் பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது அது மாதிரி சில விஷயங்கள், சில கிரகங்கள் நீசமாகிற வீட்டில் வந்து நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணுங்க. எல்லா புதன் ஆட்சி பெற்று இருப்பார் ராசியில், மூணாம் காலபுருஷனுக்கு மிதுன வீட்டில் நல்லா இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி அம்சத்தில் வந்து நீசமாகி மீன வீட்டில் இருப்பார். அதையும் நம்ம பார்த்து பலன் சொல்லணுங்க. சில விஷயம், சில கிரகங்களை இந்த மாதிரி சில சூட்சும விதிகள்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்து பலன் சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரமணியை நம்மளால் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு வந்து நல்ல தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது ராசி கட்டத்தை வச்சு பார்க்கக்கூடாது, அவரோட சாரம் வாங்கின இதை வச்சு கொடுக்கணுங்க. அதே மாதிரி சில கிரகங்களுக்கு இது மாதிரி எடுக்கலாம். இப்போ குருவோட குரு போய் சந்திரனோட நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார் அப்படின்னா இது கால, இது எல்லாமே காலபுருஷ தத்துவத்துக்கு தான். சில இதை நம்ம காலபுருஷ தத்துவப்படியும் நம்ம வந்து பலம் சொல்லியே ஆகணும். இப்போ காலபுருஷ தத்துவப்படி பலம் சொன்னோம் அப்படின்னோம்னா குரு வந்து ரோஹிணி ரெண்டாம் பாதம் வாங்கியிருக்காரு, அவர் ரிஷபத்தில் இருப்பார், குரு திசை நடக்குது அப்படிங்கும்போது குருவும் சந்திரனும் காலபுருஷ தத்துவப்படி ஆறு எட்டாக வருவாங்க. அப்போது அந்த குரு புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் சில நன்மைகளை தரமாட்டார், சில தீமைகளை தந்துக்கிட்டு தான் இருப்பார். அதையும் நம்ம புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலுமே அவர் குருவும் சந்திரனும் பகை ஆறு எட்டாக காலபுருஷனுக்கு வர்றதுனால அந்த பலன் கொஞ்சம் தடை வந்தே தீரும். புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஆறு எட்டாக வருதா, பகை கிரகமாக வருதா, இந்த மாதிரி இயற்கை சுபர்களுக்கு மட்டுமே நல்ல பலங்கள் தரும், பாவர்களுக்கு அந்த பாவகங்கள், அந்த லக்னத்தோட பாவகங்கள், இட அமைப்பை பார்த்து ராசியை பார்த்து நம்ம அவங்களுக்கு பலம் சொல்லி ஒரு நல்ல ரெமினியை கொடுக்க முடியுங்க. இந்த மாதிரி பார்த்து வரணும். இப்படி வந்து நமக்கு ஆறு எட்டாக வருது, புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்குது, நமக்கு வந்து எந்த யோகமுமே கிடைக்கல அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னோம்னா இதுக்கு சில வழிபாடுகள்லாம் இருக்குது. இப்போ பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து பன்னெண்டு நதிகள் இருக்குது. பன்னெண்டு ராசிகளுக்கும் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு நதிகள் இருக்குது. அதில் வந்து மேஷத்துக்கு வந்து கங்கை நதியையும், ரிஷபத்துக்கு வந்து நர்மதை நதியையும், மிதுனத்துக்கு வந்து சரஸ்வதி நதியையும், கடகத்துக்கு வந்து யமுனை நதியையும், சிம்ம ராசிக்கு வந்து கோதாவரி நதியையும், கன்னி ராசிக்கு வந்து கிருஷ்ணா நதியையும், துலா ராசிக்கு வந்து காவிரி நதியையும், விருச்சிக ராசிக்கு வந்து தாமிரபரணி நதியையும், தனுசு ராசிக்கு வந்து சிந்து நதியையும், மகர ராசிக்கு வந்து துங்கபத்ரா நதியையும், கும்பராசிக்கு வந்து பிரம்மபுத்ரா நதியையும், மீனத்துக்கு வந்து பிரணிதா நதியையும் நாம் வந்து எடுத்துக்கணுங்க. இது வந்து காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு
நதிகள் இருக்கு. அந்த நதிகளை வந்து நாம எடுத்துக்கணும். இப்ப வந்து நமக்கு புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருக்குது, இந்த ராசியில இருக்குது. இப்ப நம்ம சொன்ன ராசிகள்ல உங்களுக்கு எந்த ராசியில இருந்து திசை நடத்தினாலும் சரி, அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னம்னா, அந்த பலன் நமக்கு கிடைக்கணும், நமக்கு ஃபுல்லாக அனுபவிக்கணும், அந்த பாவத்தோட பலன் கிடைக்கணும், நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து எந்த ராசியிலேருந்து கிரகம் திசை நடத்துதோ அந்த ராசிக்கு உண்டான நதியை எடுத்து அந்த நதியில போய் நம்ம நீராடிட்டு வந்தோம் அப்படின்னம்னா, நீராடி வரும்போது நமக்கு அந்த பலனை நாம் அனுபவிக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி நம்ம போக முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னம்னா, அந்த நதியை நாம் வணங்கி மனசால் நினச்சி நம்ம வந்து இங்கிருந்தே ஸ்நானம் பண்ண மாதிரி, குளித்த மாதிரி ஒரு தூய்மையான மனதோடு அதை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னம்னா, அந்த யோக பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து சில ஜோதிட கருத்துக்கள் இருக்குது. அதனால் போய் நம்ம அதில் நீராடி வந்து அதனுடைய பலனை அடையலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா, நம்ம வந்து அதை இங்கே வீட்டில் இருந்தபடியே மனசில் நினச்சி அதனுடைய யோக பலனை வந்து நம்ம அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள நவாம்ச பாவத்தை ராசியில் உள்ள நதியில் குளிச்சிங்கனாலே சரியாயிரும். அது நம்ம கிடைக்கல, அந்த யோக பலன் நமக்கு தடையாயிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையால். இப்படி வரும்போது தடையாகும். சொன்ன இல்லைங்களா சில சூட்சமங்கள், நீசமா புதன் வந்து மிதுன ராசியில் இருந்தது ராசியில் அங்கே வந்து அந்த மாதிரி சில சூட்சமான இடங்கள் இருக்கும்போது, இப்போ சூரியன் வந்து பூரா பூமியில் இருக்குது, துலாத்தில் வந்து நீசமாக இருக்குது அப்படிங்கும்போது, அந்த மாதிரி இருந்து நமக்கு யோக பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து, இப்போ துளாரா சூரியன் பூரம் மூணு அப்படிங்கிறது துளாராசிக்கு உண்டான காவேரி நதியில் போய் குளிச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்து நம்ம வந்தோம் அப்படின்னம்னா, அந்த சூரியனோட காரகத்துவம் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு இது பண்ணிக்கலாங்க. யோக பலனை தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த ஆற்றுல குளிச்சு வரும்போது நம்மளுக்கு அந்த யோகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த யோகம் அமையறதில்ல, அந்த புஷ்கர நவாம்சம் என்பது அந்த யோகமாக இருக்கு, அதிர்ஷ்டம் தர்றவங்களுக்கு மட்டுமே இந்த யோக புள்ளியில் வந்து ரெண்டு கிரகம் ஒரு கிரகம் மூணு கிரகம் இந்த மாதிரி அமைஞ்சு அவங்களுக்கு யோகத்தை தருங்க. இது வந்து இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது, இப்போ முடிஞ்சு அடுத்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, அது எனக்கு புஷ்கர நவாம்சில் இருக்குதா இல்லையா இல்லை எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க. என்னுடைய நம்பர் வந்து 9361200773ல வந்து இந்த புஷ்கர நவாம்சை பற்றின அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று இதில் வந்து நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டு பலன் பெறுவார். உங்களோட அன்போடு அழைக்கிறேங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய ஜோதிட ரகசிய டிவிகள் நிர்வாகிகளுக்கும் எனக்கு நன்றியையும், எனக்கு இது வழங்கிய ஜோதிட குருமார்களுக்கும் பாதம் படிந்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வாய்ப்பளித்த உபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. மிக அற்புதமாக புஷ்கர நவாம்சத்தை பத்தி பேசின நமது சுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக லட்சுமி அம்மா அவர்கள் கொண்டாடப்பட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லட்சுமண் சார், அடுத்ததாக நமது குபேர கலச அறக்கட்டளையின் மேடையை அலங்கரிக்க வருகிறார் ரேணுகா மேடம் அவர்கள். அவங்க பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா, புத்திர பாக்கியமும் புத்திர சோகமும் அப்படின்ற, அதாவது புத்திர தோஷமும் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறேன். இன்னொரு பத்து பேர் பேசுவாங்க.
இது கரெக்டா மைக் இப்படி இருந்து போகுது மைக் இந்த பக்கம் இது மாத்தால தெரியும் என்னங்க சார் ஆபீஸ் காங்கயம் திருப்பூர்னே போறீங்க சார் Thank you.